ஜிஎம் கே நாவல்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் மித்ர சாரா அத்தியாயம் நான்கு மெல்ல மெல்ல இருவரின் நட்பு நெருங்கி இருந்தது வாசிப்பு ஒருவருக்கொருவர் சிறு சிறு உதவிகள் என்று கண்ணியமான நண்பர்களாக இருந்தனர் பழைய கசப்புகளை மறந்து சாராவும் மித்ரனும் மீண்டும் சிரிக்க தொடங்கியிருந்தனர் இப்போதெல்லாம் இருவரின் இடையில் உள்ள நட்பில் அக்கறையும் உரிமையும் கொஞ்சம் நட்பில் சேர்ந்திருந்தது அன்று மித்ரன் பேருந்து நிலையம் வர அங்கே சாரா கண்ணில் கண்ணீரோடு அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரன் மெல்ல நெருங்கி அவள் அருகில் வந்து நிற்கவும் எதிர்ப்புறம் அவளின் தம்பி வந்து நிற்கவும் சரியாக இருந்தது என்னாச்சு சாரா ஏன் இப்படி பொது இடத்துல உட்கார்ந்து அழற மித்ரன் கேட்கவும் சாராவின் தம்பி அவளை யோசனையாக பார்க்க கண் துடைத்துக்கொண்டு கொண்டு எழுந்தவள் கிஷோர் இது சங்கமித்ரன் நம்ம வீட்டு கீழ்ப்போஷனில் குடியிருக்கார் எனக்கு நல்ல நண்பர் அப்புறம் மித்ரன் இது என் தம்பி கிஷோர் சாராவின் பதிலில் மித்ரன் கிஷோரிடம் புன்னகையுடன் அறிமுகமாகிக் கொண்டான் சரி நீ பேசிட்டு வா தனியாக தானே வீட்டுக்கு போவ நான் வெயிட் பண்ணட்டுமா ம் வேலை எதுவும் இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க அப்போது சரி பேசிட்டு வா மித்ரன் நகர்ந்து சென்று விட ரொம்ப உரிமையாக பேசுகிறக்கா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா நீ அப்படிலாம் எதுவும் இல்லை நல்ல நட்பு எங்களுக்கு நடுவில் எனக்கு இன்னொரு கல்யாணம்லாம் பண்ற ஐடியா இல்லவே இல்லை பட்டதே போதும் சாமி அக்கா இனி உன்னை அடிக்கடி வந்து பார்க்க முடியாது தப்பா நினைக்காத அக்கா மிருதுளா ரெண்டு குழந்தைய வச்சுட்டு தனியாக கஷ்டப்படும் போது விட்டு வர முடியல இன்னைக்கே பல சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்போ எனக்கு அடிக்கடி போன் பண்ணு பேசிப்போம் இப்போதான் அக்கா கொஞ்சம் மாறி இருக்கா போன் பேசினா சரி விடுடா எதுக்கு தாய்ங்கிற எனக்கு புரியுது உங்ககிட்ட இப்போ பேசிட்டு போன ரமித்ரன் அவர் நம்பர் இருக்கா நான் அவர்கிட்ட பேசி உன்னாலாம் கேட்டுக்கிறேன் ஆம்பளை பேசினா அவளுக்கு பெருசாக தெரியாது இரு அவர்கிட்ட கேட்டு தரேன் சாரா மித்ரனிடம் ஏதோ சொல்லிவிட்டு வந்து அவனை நின்று தர கிஷோர் குறித்து கொண்டான் அக்கா தனியாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை முதல் முறை தப்பாக போனால் மறுபடியும் தப்பாக போகும்னு எதுவும் அவசியம் இல்லை அக்கா இன்னொரு கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் யோசி பெரிய மனுஷன் மாதிரி அறிவுரை எல்லாம் சொல்கிற யோசிக்கிறேன் நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற வழியை பாரு மிருதுளாவும் மேலே அன்பு அளவில்லாமல் வச்சுருக்கா அவளையும் பிள்ளைங்களையும் பத்திரமாக பார்த்துக்கோ சாரா சொல்லவும் சரியான கிஷோர் விடை பெற சாரா மித்ரனை நோக்கி வர மித்ரன் வயிற்றை தொட்டுக்காட்ட சாரா அருகில் இருக்கும் ஓட்டல் அழைத்து சென்றாள் சப்பாத்தியும் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லிவிட்டு இருவரும் காத்திருக்க மித்ரன் பேச்சையை ஆரம்பித்தான் எதுக்கு அழுத சாரா அதுவும் பொது இடத்துல எந்த கவனமும் இல்லாம தம்பிக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு முதல் பொண்ணு பார்க்க வாய்ப்பு இருந்தது இவளை பார்க்க வாய்ப்பே அமையல அதான் கிஷோர் போட்டோ காட்டினதும் என்னையும் மீறி அழுதுட்டேன் அந்த அளவுக்கு உன் மேலே உன் தம்பி பொண்ணாட்டிக்கு என்ன கோபம் நீங்களும் உன் மாமாவும் நல்ல நண்பர்கள் போல இருக்கீங்க அதனால எதுவும் பிரச்சனை இல்லை இதே உங்க மாமா உன் அக்கா மேல அதிக உரிமை எடுத்து உன் அக்காவை பேசக்கூடாதுன்னு சொன்னால் என்ன செய்வீங்க அவளுக்கு நான் தாலி அறுத்து வந்ததில் பெரிய கஷ்டம் அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் அதை அவள் வீடாக புழங்கிட்டா நான் போனதும் அவளுக்கு ஒரு தயக்கம் கூடவே தம்பி அக்கா இப்படி இருக்கான்னு அவகிட்ட நெருக்கத்தை கம்மி பண்ணவும் சண்டே ஆகிடுச்சு இப்போதான் கூட இல்லையே இன்னும்மா கோவம் கோவம் இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை என் தம்பி என்னை பார்க்க வர்றது அவளுக்கு தெரியும் எதுவும் இதுவரை பிரச்சனை இல்லை இனி வரமாட்டான்னு தோணுது அவனுக்கும் குடும்பம் பெருசாகுது இல்லையா இனி தொந்தரவு பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீ ஏன் சாரா கல்யாணம் பண்ணிக்காம இருக்க இப்படி தனியா இருக்கணும்னு அவசியமா சொல்லு பயமாக இருக்கு மித்ரன் தாம்பத்தியம் கொடுத்த வழி என்னை இன்னொரு துணை தேடி போக இடம் கொடுக்க மாட்டேங்குது எனக்கு இப்படியே தனியாக இஷ்டம் போல் வாழ்ந்து சாகணும் தான் என்ன சொன்னா அது பெரிய கதை அதை யோசிக்க கூட எனக்கு தெம்பு இல்லை இப்போது சரி விடு அதை யோசிக்க வேண்டாம் சாப்பிடலாம் வா வந்த உணவை இருவரும் உண்டு எழ சாரா பணம் தர வர மித்ரன் அவளை முறைக்க சாரா சட்டென அவள் பணத்தை பைக்குள் அடைத்து இருந்தாள் மித்ரன் செருப்பு நகையோடு பணத்தை கொடுத்து வர இருவரும் மெல்ல நடந்து அவர்கள் இருக்கும் இடத்திற்கு பேருந்து ஏறி இருந்தனர் ஒரே இருக்கை கிடைக்க இருவரும் விழித்து பின் சாரா அமர சொல்லவும் அவள் அருகில் அமர்ந்திருந்தான் தோல் தொடாத அவனின் கண்ணியம் சாராவை கவர்ந்திருந்தது அவர்களின் நிறுத்தம் இறங்கி இருவரும் வீட்டிற்கு நடந்து வர பக்கத்து வீட்டு தாத்தாவும் பாட்டியும் வெளியில் அமர்ந்திருக்க சாரா அவளின் முகம் மூட முந்தானியை கையில் எடுக்க மித்ரன் முறைக்கவும் வேகமாக நடந்து வீட்டிற்கு சென்றிருந்தாள் மித்ரன் அந்த பாட்டியிடம் பேச வந்தான் வணக்கம் தாத்தா இப்போ உடல்நல எப்படி இருக்கு நல்லா இருக்குப்பா அந்த பொண்ணு ஏன் ஏதும் பேசாமல் போயிடுச்சு உங்கள் வீட்டுக்காரம்மா எதுவும் சொல்லுவாங்கன்னு பயந்து தான் ஓடிட்டா பழைய பஞ்சாங்கம் தம்பியாவ நானும் பல முறை சொல்லிட்டேன் இப்போதான் அறிவு எப்படி இப்படி அமைதியாக இருக்கா பாரு ஏன் பாட்டி உங்களுக்கு அவ மேலே அவ்வளோ கோவம் விருப்பு உங்களுக்கு அறுபத்தெட்டு வயசு இருக்குமா அவளுக்கு உங்களை விட நாற்பது வயசு கம்மி இந்த வயசுலையே புருஷன் இல்லாம அம்மா அப்பா இல்லாம ஆதரவுக்கு யாரும் இல்லாம தனியா இருக்கா அவளை ஆசிர்வாதம் பண்ண வேணாம் சபிக்காமல் இருக்கலாம் இல்லையா இந்த வயசில் தாத்தாவுக்கு ஒன்றுனா உங்களால் தாங்க முடியலையே அவரை இழந்துடக்கூடாதுன்னு தவிக்கிறீங்க நாலு வருஷம் மட்டுமே வாழ்ந்த புருஷனை இழந்த அவளுக்கு எவ்வளோ வலிக்கும் சொல்லுங்க தப்பு தாண்டா எனக்கு அப்போது புரியல என் வளர்ப்பும் வாழ்க்கையும் இதான் அந்த காலம் மாதிரி இல்லையே இப்போது என்னால் இதை ஏற்றுக்க முடியல எனக்கு அவ்வளோதான் பக்குவம் இருந்துச்சு இப்போ நான் எதுவும் பேசினேன்னா ஆனால் என்னை கண்டதும் ஓடினது மனசு கஷ்டமாக இருக்குது என் தப்பை நறுக்குன்னு சொல்லுது மன்னிப்பை கேட்க நினைக்கிறேன் அவன் என்னை பார்த்தா தானே அவ்வளோ இருக்கீங்க அவளுக்கு அப்படி தானே மித்ரன் கேட்டு சிரிக்க தாத்தாவும் சிரித்தார் அப்படி தான் போல நான் பேசணும்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வரியா நான் சமாதான தூது போகணுமா அவங்களுக்காக இப்போ அவளுக்காக மட்டும் என்கிட்ட வந்து பேசினேன் அப்போ இதுக்கு பேர் தூது இல்லாமல் வேறு என்ன அவள் என் ஃப்ரெண்டு அவளுக்காக நான் தான் பேசுவேன் அவள் மேலே இவ்வளோ கரிசனை வச்சுருக்கியே அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமே மித்ரன் தாத்தா கேட்கும் மித்ரன் சட்டனை அவர் முகம் பார்க்க எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க தகுதி இல்லை தாத்தா ரெண்டு பேருக்கும் அந்த எண்ணம் இல்லை நாங்கள் நண்பர்களாக இருக்கிறது தான் சரி முடிஞ்சால் அவளுக்கு ஒரு நல்ல துணையை தேடி தரணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் உனக்கு என்ன குறை மித்ரன் ஆமாம் தாத்தா தான் என்னால் ஒரு பொண்ணு கட்டில சந்தோஷமாக வச்சுக்க முடியாது என்னை விட சின்ன பொண்ணு அவளுக்கு வயசும் வாலிபமும் இருக்குது அவளையும் கஷ்டப்படுத்தணும் ஒரு ஆண் வெளியே பகிர யோசிக்கும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு மித்ரன் அமைதியாக அமர என்னப்பா சொல்கிற தொப்ப இல்லாத திடமான உடம்பு எந்த கட்டப்பழக்கமும் இல்லாத பையன் உனக்கே அப்படிலாம் இருக்க போகுது டாக்டரை பார்த்தியா பாட்டி பதறி போய் கேட்க இல்லை பாட்டி பார்க்கல என் பொண்டாட்டி என்னை விட்டு போனதுக்கு காரணம் கூட இதுதான் நீ நாளைக்கு கிளம்பி என்னோட ஹாஸ்பிட்டல் வா உனக்கு எதுவும் இருக்காது சாரா இல்லைனாலும் உன்னோட வாழை ஒருத்தி பிறந்து இருப்பா மித்ரா எதையும் யோசிக்காத போ வீட்டுக்கு போ மித்ரன் எழுந்து நிற்க அவன் பின்னே நின்ற சாரா அழுகையோடு மாடிக்குச் சென்றிருந்தாள் அவள் கேட்டாளா மித்ரன் கேட்கவும் ஆம் என்று பாட்டி தலையாட்ட மித்ரன் அமைதியாக அவனின் இல்லம் சென்றிருந்தான் அடுத்த நாள் காலை சாரா கீழே வர வீடு பூட்டியிருந்தது அன்று இரவும் அவனை காண முடியவில்லை அடுத்த நாள் பாலை கூட எடுக்க அவன் வெளியே வரவில்லை மாலை வரை பொறுத்தவள் கதவை தட்ட மித்திரன் கதவு திறக்கவும் சாரா அவனை கண்டு அதிர்ந்து இருந்தாள் தூங்காத அழுத கண்கள் சோர்ந்து போன முகம் என பார்க்கவே பரிதாபமாக இருந்தான் என்னாச்சு மித்ரன் ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு காஃபி போட்டு தரியா பசிக்குது சாரா சாப்பிட்டு ஒரு நாள் ஆகுது போய் முகம் கழுவிட்டு வாங்க போட்டு வைக்கிறேன் மித்ரன் நகர அவன் வீட்டு வாசலில் இருந்த பால் கெட்டு போயிருக்க அவளின் வீட்டுக்கு சென்று காஃபி போட்டு முட்டையை ஆம்லெட் போட்டு ரொட்டியை வாட்டி வெண்ணெய் தடவி எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள் ஹாலில் அமர வைத்து அனைத்தும் அவன் முன்னே வைத்து உண்ண சொல்ல மித்ரன் எதுவும் பேசாது உண்டு இருந்தான் சாரா எதுவும் பேசாது அமர்ந்திருக்க மித்ரன் சாராவிடம் மன்னிப்பு கேட்டிருந்தான் அத்தியாயம் நான்கு நிறைவு பெற்றது நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அன்பு அனைத்தும் செய்யும்